ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தை மாதத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில் பல நிலைகளிலிருந்து வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஏதாவது சுப காரியங்களை நடத்த திட்டமிட்டிருந்தீர்கள் என்றால், அவையெல்லாம் நீங்கள் திட்டமிடாமலேயே மிகப்பெரிய நிகழ்வாக நடந்துவிடும். உங்களுக்கு எப்பொழுதும் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களின் பரிபூர்ண உதவி இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். பல நல்ல காரியங்களை நீங்கள் முன்னிருந்து நடத்தப் போகிறீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மிக அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் நலனுக்காக மற்றவர் போராடி பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம். அதேபோல் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அது உங்கள் இல்லத்தில் சந்தோஷங்களை உங்களுக்கு வாரி வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் வீடு ஏதேனும் கட்டிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், அதில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். பாதியில் நின்ற வீட்டை இப்பொழுது முழு முயற்சியுடன் நீங்கள் செயல்பட்டு இந்த தை மாதத்தில் ஆரம்பித்து கட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். எந்த தடையும் இல்லாமல் வீடு உருவாகிவிடும். பிப்ரவரி 4ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கர பகவான் செல்லப் போகிறார். அங்கு சுக்கரன் உச்சம் பெறுவதால் இந்த காலம் உங்களுக்கு மிக பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்கு பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். அதேபோல் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அவர் மாத தொடக்கத்தில் தன் சொந்த வீடான விருச்சகத்தில் போய் சஞ்சரிக்கப் போகிறார். அங்கிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். பஞ்சமஸ்தானத்திற்கு செவ்வாய் வரும்போது பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் என்பார்கள். மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.